போச்சு. இவர் வந்து டெய்லி மண்டே பெட்டிஷன், ஒவ்வொரு வாரமும் மண்டே பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு வாரம் மண்டே பெட்டிஷன் கொடுத்து கலெக்டரை பத்தி என்னன்னு கேட்கல. ஒவ்வொரு வாரமும் இவர் வந்து ஒரு புது விதமான வந்து ஒரு போராட்டம் மனுக்களை கொடுத்துட்டே இருக்காரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரை பார்த்து மனு கொடுத்தாச்சு, அதுக்கடுத்தது கல்வித்துறையில கொடுத்தாச்சு, வார வாரமா கொடுத்துட்டு இருப்பாரு. 2 வருஷம் வந்து படிப்பு கொடுக்கலன்றது எவ்வளவு பெரிய ஒரு அநீதி. இதெல்லாம் பிச்சை போயினும் கற்க நன்றான். இங்க கற்க போனதுக்காக பிச்சை